Hi guys, welcome to my YouTube channel. This is Money Money Talks. Last video பார்த்திருப்பீங்க மஸ்தான் பாடி பில்டர். என் பின்னாடி இருக்கிற யாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க மஸ்தான் பாடி பில்டர் தான். மஸ்ட் ஹாய் சொல்லுங்க. பட் ஏன் திரும்பிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த செஷன் ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் செஷன். ஸோ பார்த்துருக்கீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் புல்லப்ஸ். புஷ் தான் பார்த்துருங்க. இந்த மாதிரி மேலே போய் சின் மேலே போகிற அளவுக்கு, ராட் மேலே போகிற அளவுக்கு பண்ணுறது மாஸ்டர். அதே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும், ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். இது எதுக்காக பண்ணணும், இது என்ன எக்ஸசைஸ் மாஸ்டர்? புல்லப்ஸ்ன்றது வந்துட்டு பேசிக்காக காம்பவுண்ட் ஒர்க் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ், பேக் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறனாலும் சரி, லெக்கு தவிர மற்ற அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் புல்அப்ஸ் ஆரம்பிச்சு தான் அப்புறமா ஓப்பட்டா இருக்கும். மாஸ்டர் உங்க அடுத்த ஒர்க் அவுட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? ஷோல்டர் இருக்கு. ஷோல்டர் இருக்கு. ஏன் தம்பிளுக்கு வந்திருக்கீங்க? ஷோல்டர் ராட் ஒர்க் அவுட் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா. ஏன் ராட் ஒர்க் அவுட்ல தம்பிள் செய்ய என்ன பெஸ்ட்? எனக்கு தம்பிள்ல பண்ணுவோம் ஃபுல் ஃபீல் கிடைக்கும் எப்பவுமே. தம்பிள் ஃபீல் ஃபுல் கிடைக்கும். அதனால தம்பிள்ல எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நல்ல ரிசல்ட் தெரியும். எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும். பர்சனல் ஃபீல் ஆகும். இது கம்ப்ளீட் ஷோல்டருக்கு மாஸ்டர். ஷோல்டர் ஒர்க் இது தலைக்கு மேல கை ரொம்ப இல்லை. இன்னொரு விஷயம் வந்து லாக் பண்றாங்க மேல. இந்த லாக் பண்ணலாமா இல்ல பாயில பண்ணுமா? லாக் பண்ண எல்போ தான் பின்னி வரும். லாக் பண்ண விட அது ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஷோல்டர் ஒர்க் பண்ணும் போது கை பின்னாடி வச்சுக்கிறாங்க இப்படி. ஆமா, கை பின்னாடி. அப்படி இல்லாம கொஞ்சம் கை உள்ள எல்போ வந்து உங்க உள்ள உள்ள வச்சிருக்கலாம். ஆமா, இந்த ஷோல்டர் மூலம் மட்டும் ஃபீல் பண்ணி இருக்கணும். ஓகே, லைக் இந்த ஷோல்டர் ஒர்க் நம்ம பண்ணும்போது இந்த ஷோல்டர் மட்டும்தான் மூவ் ஆகணும். பவர் வந்து ரிஸ்ட்ல குத்து தூக்குறாங்க நிறைய பேர். அவன் தூக்க கூடாது ஷோல்டர்ல. ஷோல்டர்ல மட்டும்தான் தூக்கணும். ஸோ இதெல்லாம் டிப்ஸ். அதுவும் மஸ்தான் மிஸ் இந்த பாடி சொல்லிட்டு இருக்க கேட்டுருங்க. ஸோ மாஸ்டர் நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஒர்க் பார்பல் சிஸ்டர்ஸ். இது ஆக்சுவலா ஒரு புல்லப்ஸ்க்கு இது பாடி பில்டிங் புல்லப்ஸோ, அப்புறம் ஷோல்டர் தம்பில சொல்றீங்க, அப்புறம் பேசிக் வந்து இந்த செஸ்டுக்கு. ஆமா, செஸ்டுக்கு பார்பல். இது வந்து பார்பல் மெயின். ஆக்சுவலி மெயின். ஆமா, எக்ஸர்சைஸ் பண்றது. ஸோ நான் உடனே கேட்கலாம் சார், உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டர் யாரை சொல்லுங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டர்னா சிந்தியண்ணாரு. அவரை பார்த்து கொஞ்சம் நல்லா இல்லையா? அவரை மிஸ் பண்ண உண்மையிலே பெரிய இழப்பு. எல்லாருக்குமே அந்த நேரத்துல அவர் ரொம்ப டிசிப்ளின்டு படிப்பாங்க, ரொம்ப காமா பேசுவாருவாங்க. மசா இந்த இது இந்த பொசிஷன் வந்து கையை எந்த அளவுக்கு பிடிக்கணும்? இப்ப நிறைய பேர் வந்து இப்படி பிடிக்கிறாங்க. இப்படி அங்க பிடிக்க கூடாது. என்னோட நான் ஃபீல் பண்ணி பிடிக்கிறத பத்தி நான் எப்பவுமே ராட் எங்க தான் பிடிப்பேன். பட் ஆனா இதை பிடிக்கும்போது கேஷ்லா பிடிக்கும். மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ கரெக்டா கரெக்டா கேஷ்லா பிடிக்கணும். இங்க வச்சுட்டு இந்த செஸ்ட் நேரா இருக்குமா? ஆமா, அதே போல நம்ம ஷோல் சொன்ன மாதிரி எல்போ வெளியே போக கூடாது, எல்போ உள்ளதான் இருக்கணும். நிறைய இடத்துல நிறைய பேர் எல்போ எல்போ வெளியே வைக்கிறேன். அதாவது ஜாயிண்ட் பெயின் தான் வரும். சோ எல்போ உள்ள வைக்க, எல்போ உள்ள வைக்க, எல்போ உள்ள வச்ச மாதிரி தான் செஸ்ட் மசில் அதிகம் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இது நம்ம செஸ்டுக்கு நேரா இருக்கணும். ஆமா, மிடில் ஆஃப் தி செஸ்ட், சென்டர் ஆஃப் தி செஸ்ட், லோயர் ஆஃப் தி செஸ்ட், மிடில் செஸ்ட்ல இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் பெஞ்ச் ப்ரெஸ், ஃபிளாட் பெஞ்ச் ப்ரெஸ் ரொம்ப கம்பல்சரி போல. செஸ்ட் வந்து நல்ல ஷேப் இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்க அப்பர் செஸ்ட்னா மேலே இருக்கும் ராட, ஃபிளாட் செஸ்ட்டுக்கு இறக்கான ஸ்டேட் மிடில் இருக்கும், லோயர் செஸ்ட்ல வைக்கும்போது
கீழே இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் என்னன்னா லேட் மசில்ல நீங்க சொன்ன புலப்ஸ் வந்து எப்படி சொன்னீங்க, அடுத்து லேட்ல வந்து நிறைய பாத்தீங்கன்னா இந்த புலோர் மிஷின்ல பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய இஷ்யூ தான் பாத்துருக்கோம். இது வந்து ஆக்சுவல் ஒரு ஓல்டு மெத்தட் எல்லாம் சொல்லுவாங்க, ஓல்டுன்ற மாதிரி பிடிச்சிருந்த டீ ராட். இந்த டீ ராட் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போது எனக்கு அப்படியே ஃபுல் கான்டாக்ட் கிடைக்கிற ஃபீல் கிடைக்கும், அதை ரசிச்சு அதை சொல்ல முடியல. மைண்ட் மசில் கனெக்ட் ஆகி ஃபுல்லா மத்ததான் நம்ம யோசிச்சு கரெக்டா மைண்ட்ல கனெக்ட் பண்ணும். ஆனா இது எனக்கு தொட்டோன்னு கனெக்ட் ஆயிடும், அந்த ஃபீல் கிடைக்கும் எனக்கு. ஓகே மாஸ்டர், சொல்லுங்க எப்படி எப்படி இதை பண்ணணும். இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு டேட்டா பெண்ட் பண்றது, இல்லைன்னா இப்படி இப்படி பம்ப் பண்றது, இப்படி லெக் ஒர்க் அவுட் மாதிரி அதெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. இதை கரெக்டா ப்ராப்பர் போஸ்டர் நான் கரெக்டா சொல்லிட்டேன், எடுத்துட்டு ஷோல்டர் ரோல் பேக் பண்ணி, ஏன்னா அப்புறம் பேக் நல்லா கான்டாக்ட் ஆகும். லைட்டா நீ பெண்ட் பண்ணிட்டு ஹெட் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஜஸ்ட் எல்போல டிரைவ் பண்ணும். இந்த எல்போ மேல வரணும், இந்த எல்போ வந்து மேல எல்போ மேல வரணும், எக்ஸ்கியூஸ் பண்ணும். ஓகே, இங்க இருந்து இந்த ஆக்சுவலா ஒர்க் அவுட் நீங்க லேட் பண்ணீங்க, லேட் மசில் காமா. சூப்பர் மாஸ்டர், எத்தனை கவுண்ட்ஸ் போன அளவு இருக்கா மாஸ்டர், வெயிட் ஏத்த மாதிரி அப்படியே ரெப்படேஷன் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி சொல்றீங்க? செட்ஸ் ரெப்படேஷன் பத்தி. செட்ஸ் ரெப்படேஷன் மேக்ஸிமம் இப்போ கெயின் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் சிக்ஸ் ரெப் வந்துட்டீங்கன்னா அடுத்த வெயிட் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பைசெப்ஸ் உள்ள வேர்ல்ட் பாடி பில்டர்லயே வந்து ரொம்ப அழகா இருக்கிறது வந்து அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் இருக்கு. அவருடைய மெயின் ஒர்க் அவுட்டா பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறது. சோ நீங்க கான்சென்ட் போட்டுருக்கீங்க கண்டிப்பா. அதோட வந்து எல்லாரும் யூஸ்வலா போற பேசிய பண்ணது இந்த தம்பி தம்பி. ஓகே, அது எப்படி சொல்லுங்க மாஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்டேக்ஸ் பாத்துருவோம், அப்புறம் நம்ம ப்ராப்பரா எப்படி பண்ணுவோம். நிறைய பேர் தம்பிக்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா போட்டுட்டு ஆஃப் அதுல இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அதிகமா. இருக்கும் ஒரு ஆர்ம்ஸ்க்கு வந்து பையும் முக்கியம் அண்ட் ட்ரையும் முக்கியம், அது என்னதான் நல்ல பட் பாடி மீது தான் தனி லுக்கு சார். இந்த கட்டு ஷேப் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படியே வரும். இந்த ட்ரைவர் மாஸ்டர் ட்ரைசஸ் நம்ம போட போறது இந்த மாஸ்டர். ஓகே, அதே போல அசிஷியல் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதை எல்லாரும் பண்ற தப்பு என்ன, ஜென்ரலா பண்ற தப்பு எல்லாரும் என்ன பண்ணுவோம், ட்ரைசஸ் பண்ணும்போது ஜஸ்ட் எல்போ ட்ரை பண்றது. ஓகே, இந்த எல்போ ட்ரை பண்றாங்க, எல்போ ட்ரை பண்ணா ஷோல்டர் தான் ஆக்டிவேட் ஆகும், இன்ஜுரி தான் வரும். நம்ம ப்ராப்பரா ட்ரைசஸ் டெவலப் பண்ணலாம், ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணிட்டு அப்பர் ஹேண்ட் அப்படியே இருக்கும், லோயர் ஹேண்ட் மட்டும் எல்போ கீழே மட்டும் தான் கீழே புஷ் ஆகும். இந்த இது பண்ணும்போது எதுவும் மூவ் ஆகல, இந்த ஆர்ம் மட்டும் தான் மூவ் ஆகுது, எல்போ மட்டும் மூவ் ஆகுது பாருங்க. சோ ட்ரைசெப்ஸ் உடைய கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பாப்பர் நம்ம செஸ்ட் வரைக்கும் மேல கொண்டு வரணும், கீழே ஃபுல்லா புஷ் பண்ணணும். சோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா தயவுசெய்து கிளியர் பண்றேங்க, மசால் சொல்லிட்டு இருக்காரு. சோ ட்ரைசெப்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றது. நிறைய பேர் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த டோல பிரஷர் கொடுத்துட்டு நீ ரொம்ப முன்னாடி தெரிவாங்க, இப்படி குனிஞ்சிட்டு இப்படி போற மாதிரி. இவ்வளவுதான் வர, இவ்வளவு தூரம் வருது. ஓகே, இப்போ வந்து நீ வந்து ஃப்ரண்ட் வரக்கூடாது. ஆமா, வரக்கூடாது, பெருசா வரக்கூடாது. ஆக்சுவலா வரதுனால ப்ராப்ளம் கிடையாது, பெயின் வரும். ஆக்சுவலா பெயின் வரும் நம்மளுக்கு தேவையில்லாம. பேசிக் ஃபுல் ஸ்குவாட், ஃபுல் ஸ்குவாட் ஃபுல்லா பண்ணுங்க மாஸ்டர். ஃபுல் ஸ்குவாட் அப்படிலாம் இல்ல, ஸ்குவாட்ஸ் ஆல ஸ்குவாட்ல இருந்தா அது பண்ணாலே ப்ரோ ப்ராப்பரா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும், சூப்பர். சோ அப்பர் பாடி தான் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தேவையான சிக்ஸ் பேக் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி மாஸ்டர் சிக்ஸ் பேக்? சிக்ஸ் பேக் ஒரு பெரிய ஒரு ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் இருக்கு. சிக்ஸ் பேக் வரது கஷ்டம் கஷ்டம் அது என்ன கஷ்டமா ஈஸியா? கஷ்டம் ஈஸி எல்லாம் இல்ல ப்ரோ. நம்ம என்ன ஆக்சுவலா இப்ப எப்படி நம்ம பைசெப்ஸ் மசில்
செஸ்ட் ஷோல்டர் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஸ்ன்றது ஒரு மசில், உங்களுக்கு சிக்ஸ் பேக் இருக்கும். இதெல்லாம் தொப்பதா மசில் இருக்கு? இல்ல இல்ல இல்ல, அதுக்குள்ள சிக்ஸ் பேக் இருக்கும். இப்போ அதுல உங்க ஃபேட் வந்துட்டு லேயர் லேயரா இருந்து மறைஞ்சி ஷோ ஆகல ஒண்ணும் கிடையாது. சோ அதனால ஒரு ப்ராசஸ் தான் கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. அதான் மசில் நினைக்கிறேன். இப்ப நம்ம இப்ப எப்படி பைசெப்ஸ் க்ரோ பண்றோமோ அதே போலதான் டாக்ஸ் எக்ஸசைஸ் ஆப்ஸோட எக்ஸசைஸ் பண்ணிட்டோமோ பில்டு தான் பண்ண போறோம். அப்போ ஃபேட் பர்சன்டேஜ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் ஆகும். பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 13 கீழே வந்தாலே ஆப்ஸ் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேங்கிங் லெக் ரைஸ். ஆமா, லோ ஆப்ஸ் என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ். இது ஃபேவரட். இது இப்ப ஒன் பண்ண லோ ஆப்ஸ் நல்லா ஃபேவரட்டா இருக்கும். வா, சோ மங்க கஷ்டம் போது மாஸ்டர், அதெல்லாம் பண்ணினா ஈஸியா இருக்கும். சோ இந்த அளவுக்கு எல்லாம் வேலை பிடிச்சி காலையில் பாடி ஆடக்கூடாது. பாடி நிறைய பேர் இதையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கும். பஸ் லெக் மட்டும் ரைஸ் பண்ணும், லெக் மட்டும் ரைஸ் பண்ணும். தி பேசிக் கண்ட்ரோல். ஆமா, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஆ சூப்பர். சோ ப்ராப்பர் ஃபிட் அப்படின்னா மசாலா சொல்லலாம் உண்மையிலே. ஸோ மசாலா எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் பெரிய ஆசை என்னன்னா உங்களுடைய பிசிக்கை பார்க்கணும் அப்படின்னு பயங்கர ஆசைப்படுறாங்க. ஸோ எங்களுக்காக போசிங்ஸ் மசா, உங்க ஸ்டாண்டிங் கொஸ்டின் எப்படி மசா இருக்கும்? இது ஆக்சுவல் ஸ்டாண்டிங் கொஸ்டின். ஸோ உங்களோட உங்களோட உண்மை உங்களுடைய ஃபேவரட் உங்களோட லேட் மாஸ்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்கு லேட். ஆமா, எனக்கு ஃபேவரட் நீங்க கேட்ட மாதிரி எல்லாரும் பண்றது அப்டமன் அப்டம் சிக்ஸ் பாக்குறாங்க. இப்பதான் அந்த கிளப் போஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ளிக்ஸ் காட்டிட்டு அப்புறம் நல்லா மூச்சு ஃபுல்லா உள்ள வரும் வெளிய வரும். சோ சிக்ஸ் பேக் விசிபிலிட்டி தெரிஞ்சு பாருங்க. சோ சிக்ஸ் பேக் மோஸ்ட் மஸ்கியர் தஸ் லாஸ்ட் போஸ் எல்லா மஸ்லியும் ஃபிளெக்ஸ் பண்ணி காட்டுங்க. இன்க்ளூட் லெக், ஷோல்டர், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் எல்லாத்தையும். அவர்தான்